லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முறைகேடுகளில் ஈடுபட்ட பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய அரசு உத்தரவு பிறப்பித்தும் துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்ட நிலையில், பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அவரை பணியிடை நீக்கம் செய்யுமாறு துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் உத்தரவிட்டிருந்தார். இதற்கான கடிதத்தை கடந்த பிப்ரவரி 7 துணைவேந்தருக்கு கொடுக்கப்பட்டும் இதுவரை பதிவாளர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு புகார்தாரர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். அரசு முதன்மை செயலாளர் கார்த்திக் ஐஏஎஸ் அவர்கள் அந்த இதை வந்து ஒரு பதிவாளரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்புறாரு. அரசாங்கத்தினுடைய உத்தரவு அதெல்லாம் மீறி இன்றைக்கு அந்த எப்படின்னா பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்திரு ஜெகநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட பல்கலைக்கழகமாக அவருடைய விருப்பத்திற்கும் உயர்திரு தங்கவேல் அவருடைய விருப்பத்திற்கும் அவங்க ரெண்டு பேரும் சொல்றதா சட்டம் என்ற அடிப்படையில் இயங்கி வருகிறது. மத்திய அரசால் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு அந்த பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல பணம் ஒதுக்கின பணத்துல பல்வேறு வகையில தங்கவேல் பதிவாளர் தங்கவேல் வந்து முறைகேடு பண்ணியிருக்கார், கையாடல் பண்ணியிருக்க திருடியிருக்கார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து அங்க வச்சிருக்கோம். அது நிரூபணம் செய்கின்ற வகையிலே, அது நிரூபிக்கப்படுகின்ற வகையிலே தமிழக அரசு உயர்கல்வித்துறை வந்து பதிவாளர் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பதிவாளர் இருக்கின்ற தங்கவேலை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய ஒரு அரசு அந்த துறை சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தாமல் துணைவேந்தர் காலதாமதம் செய்து வருவது என்பது அது கண்டனத்திற்குரியது. அதை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதனிடையே குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கும் பதிவாளர் தங்கவேல் கடந்த 8 பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உறுதிமொழி நிகழ்விலும் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வருகிற 13 பெரியார் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு பின்னணியில் இருக்கும் நபர்கள் இதுபோன்ற கூட்டங்களை நடத்துவதற்கும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சஸ்பெண்ட் செய்யப்பட பதவி நீக்கம் செய்யப்படாவிட்டால் தமிழ்நாடு அரசாங்கம் திங்கட்கிழமை கூட இருக்கிற கூட்டத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே ஒரு சிறப்பு ஸ்பெஷல் ஜீவோ ஒரு சிறப்பு ஆணையை போட்டு அவரையும் யார பதிவாளரையும் பதவி நீக்கம் செய்யணும், துணைவேந்தர் என அரசாங்கத்துக்கு உத்தரவுக்கு கீழ்ப்பணியாத துணைவேந்தரையும் பதவி நீக்கம் செய்யணும் சொல்லிட்டு நான் குரல் எழுப்பியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். நல்ல கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்பிக்க இருக்கிற அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கு பல்வேறு முறைகேடுகளுக்கு எடுத்துக்காட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது ரொம்ப வருத்தப்படுகிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். துணைவேந்தரின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் போராட்டங்களை முன்னெடுக்க திட்டமிட்டு வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்களில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.